Hi friends, welcome to Smitha Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். மஷ்ரூமும் பட்டாணியும் வச்சு தான் பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது வந்து சப்பாத்தி, தோசை, புலாவ், கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. நமக்கு வேண்டிய பொருள் பாத்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துக்கேன். வெங்காயம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி, ஒரு ஆறு பல் பூண்டு, தக்காளி வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், நறுக்கி வச்சிருக்கேன். ஸ்டவ்ல கடாயை வச்சாச்சு, எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா போதும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படி குத்தினா போதும். வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் வதங்கட்டும். இதுல வந்து நம்ம இப்ப பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு, இப்போ நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். கடாய் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இதுல வந்து ஒரு விரிஞ்ச இலை போட்டுக்கோங்க, ரெண்டு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் ஜீரகம். இதுல வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் நார்மல் சில்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி காஷ்மீர் இல்லைனா நீங்க நார்மல் சில்லி பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தக்காளியில அரைச்சிட்டு வந்தோம்ல, அந்த மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணிருக்கேன், அதை ஊத்திக்கலாம். இந்த கிரேவி வந்து மேல தெளிக்கும், நீங்க வேணா ஒரு தட்டு ஏதாவது வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்பப்ப பார்த்து இலக்கி மட்டும் விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம. தண்ணியில நல்லா வத்தி வந்துடுச்சு. இதுல வந்து கால் கப் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி நிறைய வேணா பட்டாணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க, அரை கப் கூட போட்டுக்கோங்க. இதுல ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் சிம்ல வச்சிருக்கேன். இதுல தயிர் ஆட் பண்ணணும். நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னு ரெண்டு தயிர் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிர். இது கூடவே நம்ம இப்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. சால்ட் உங்களுக்கு டேஸ்ட் ஏத்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இதுல வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஜீரகம் ஆட் பண்ணிருக்கோம் ஸ்டார்டிங்ல, இதுல ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் சிம்ல தான் வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆயில வச்சுட்டேன். இதுல வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி வேகணும் அதுக்காக. இது நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்பப்ப இலக்கி விட்டுக்கோங்க தட்டு எடுத்துட்டு. தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் ஆயில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம் டு மீடியம் வச்சுட்டு அப்பப்ப இலக்கி விட்டுக்கோங்க, ஏன்னா மேல ரொம்ப தெளிக்கும். இதுல வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 400 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன்.
சைஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஆனா ரொம்ப பெருசா போடாதீங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 2 டீஸ்பூன் போட்டுறோம். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணும்னா நீங்க வந்து 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மிளகாய் தூள், chili பொடி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இதல நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிரலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். ஏனா மஷ்ரூம்ல இருந்து தண்ணி வரும். அதனால அதுல இருந்தே வெந்து வரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்பப்ப இலக்கி மட்டும் விடுங்க. வேணும்னா லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. காரம் மட்டும் நம்ம மஷ்ரூம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிச்சு. ஸ்டவ் சிம்லயே தான் வச்சிருக்கேன். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் உங்களுக்கு வேகத்துக்கு டக்குனு சீக்கிரமா வெந்துடும். அதனால சீக்கிரமாவே இந்த கிரேவி ரெடி ஆகும். பட்டாணி வெந்துருச்சுனால உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிடும். கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட மஷ்ரூம் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு குயிக்காவும் செஞ்சிடலாம். மஷ்ரூமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ்லயே வெந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.